வணக்கம் அன்புநேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ தொடர்ச்சி நம்ம ராசி வாரியா கார்த்திகை மாதம் எப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். கார்த்திகை மாதம் ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருஷம் யார் பார்க்க போனால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய கும்பம், கும்பம் ராசினர் பார்க்க போகிறோம். சொல்லக்கூடிய பலன் பார்த்தீங்கன்னா கும்ப ராசினர்களுக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. கும்ப லக்னஹாருக்கும் பொருந்தும் பார்த்துக்கிடுங்க. எப்படி சார் இந்த மாதம்னு கேட்பீங்க. கார்த்திகை மாதம் ரிஷபத்தராக இருக்கார், துலாத்திர புதன் செவ்வாய் இருக்காங்க, விருச்சிகத்தில் கேது சூரியன் இருக்காங்க, தனுசு ராசியில் சுக்கரபவான் இருக்கார், மகரத்தில் சனிசு இருக்கார், கும்பத்தில் குரு மாறிட்டார். ஓகே, புதிய முயற்சிகள் செய்யலாமா, புதிய முறையீடு செய்யலாமா, அரசியல் இப்படி இருக்க எல்லாத்தையும் படிச்சு சொல்ல போகிறோம் பாருங்கள். ராசியாதிபதி பார்த்திங்கன்னா அவங்களோட சனீஸ்வரர் வந்து 12 இருக்கார். உழைப்பே நம்பியிருக்கவங்க, எப்பவும் விடாமல் உழைப்பீங்க. விரயங்கள் வந்தால் கூட கவலைப்பட மாட்டீங்க, விரயத்தை திருப்பி சம்பாதிச்சுக்கிடுவீங்க. ஆனால் இப்போ நிலைமையும் மாறும். 12 சனிங்கிற விரயத்தை கொடுப்பார், ஆனால் இப்போ உள்ள டயத்துக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு கொடுப்பார். பயப்பட தேவையில்லை. ராசி அதிபதியும் அவர் தான், 12 அதிபதியும் அவர் தான் சனீஸ்வரர். சார் ராசியில் குரு உட்காண்டார் சார், 13/11/2021 உட்காண்டார் சார், ஏப்ரல் மாதம் இருக்க போகிறார் சார், ஜென்ம குருவாக இருக்க போகிறாரு. ஏன் பயப்படுறீங்க? இப்போ அவர் இருக்க இடத்த விட, ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் சிறப்பாக இருக்கும். அப்போ பார்வை பலம் சிறப்பாகவே இருக்கும், கண்டிப்பாக ஒரு பார்வையால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வீடு, வாகனம், ஆதாயம் எல்லாமே கிடைக்கும். அது வந்து ஒரு சுக்கரன் வேறு கொடுப்பார் அவர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. இப்போ 2/11 குரு தான் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அலைச்சலை கொடுப்பாரு, அப்புறம் பணத்தை கொடுப்பாரு. நட்பு வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும், நட்பு பலத்தை கொடுக்கும், எல்லாமே தேடி வரும். நட்பும் தேடி வரும், நல்ல நட்பாக இருக்கும், உங்களை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நல்ல பல காரியம் சாதிக்கலாம், நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒரு நபர் வருகை இருக்குது, திருமண ஆலைனா அது மனைவியாக இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம், குழந்தைகள்னா குழந்தையாக இருக்கலாம், இல்லை சொந்தங்களில் ஒரு புதிய நபர் வருகைக்கு வாய்ப்பு இருக்குது. தாயார் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கலாம். 5ஆம் இடத்தை வந்து ஒரு பார்த்துக்குங்க. அப்போ வந்து பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு 5ஆம் பார்வை சிறப்பாக இருக்கும். 5, 7, 9 உங்களை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. பிள்ளைகளுக்கால உங்களுக்கு பிரச்சனைலாம் வராது, இது இருந்தால் கூட மாறிடும். வழக்குகள் சாதகமாக பார்த்துக்குங்க. சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர வாய்ப்பு இருக்குது. குழந்தை வழிபாடு மறந்துடா பண்ணிட்டு வந்துடுங்க. இந்த மாதம் ரொம்ப நாள் போக வேண்டி இருந்தால் கூட இந்த மாதத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுங்க. கூட கொஞ்சம் பலம் கிடைக்கும் பாருங்கள். 300 பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா குரு, அப்புறம் திருமண வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். காதல் கைகூடும், இனி காதல் கசக்காத்து பாருங்கள். காதல் திருமணத்தில் கூட முடிய வாய்ப்பு இருக்குது. 9ஆம் இடம் அப்பா சம்மந்தப்பட்டது, அப்பாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், முன்னேற்றங்களாக இருக்கும். அப்பாவால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் நிறைய வரும் பாருங்கள், குழப்பங்கள் மாறும் போதும்ல. அப்புறம் 3, 10ஆம் செவ்வாய் 9 இருக்கார், நல்ல மாற்றம் கிடைக்கும். பத்திரம் பதியலாம், சொத்து கிடைக்கும், வெளிநாடு போகலாம், வெளிநாடு வேலைக்கு போகலாம், வெளிநாடு வர உங்களுக்கு கிடைக்கும். தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை போயிட்டு வரலாம். ஷேர் மார்க்கெட் சிறப்பாக இருக்கும், ஆன்லைன் சிறப்பாக இருக்கும். கொடுக்கல வாங்கிட்ட அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணம் கொடுக்கும்போது வாங்கும்போதெல்லாம் என்றதோட சின்ன விடுதலை வந்துடலாம், கவனமாக இருக்குங்க. புதிய முறையோடு புதிக்க வேண்டாம். மொத்தத்தில் மனநிறைவு கூடுமானால் கண்டிப்பாக கூடும். அரசியல் யோகம் சிறப்பாகவே இருக்கும். அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும், அனுகூலம் கிடைக்கும் பார்த்துக்குங்க. டோட்டலாக கும்பராசிக்காரன் இந்த மாதம் பயப்பட தேவையில்லை. சார் ஏழ்ரா ஆரம்பிச்சிரு சார், குரு காண்டார் சார், அதுக்கெலாம் இந்திரங்கள் இருக்குது, விருப்பப்பட்டால் வாங்கிக்கலாம். பணம் வர்றதுக்கு, பணம் தங்குறதுக்கு, பாக்கி வசூலாக இருக்கலாம், குபேர ஜாதகம் இருக்குது. தொழில் மற்றும் வியாபார வசி இயந்திரங்கள் இருக்குது. ஏவல் பில்லி சூனியம் முகமாற்றி நீக்கக்கூடிய இயந்திரம் இருக்குது, வாங்கிக்கலாம். ஜாதகம் பார்க்குற வழக்கம் போல் மதுரை பக்கத்தில் திருப்புவனம் ஆத்துப்பாலம் ஏறிறானா மட்டப்புறம் விலை காட்சிக்கு ஏற்றப்ப நேரம் வந்து பார்க்கலாம். அற்புதமான பிள்ளையார் திசை மாறியே தெற்கு முக விசராட்சி வினார் கோயில் இருக்குது, சாமியும் கொண்டுக்கலாம், ஜாதகம் பார்த்துக்கலாம். கோயம்புத்தூரில் சூழல் ஏர்ஃபோர்ஸை காங்கேயம் பாளையத்தில் பார்த்துக்கலாம் பாருங்கள். காங்கேயம் பாளையத்தில் ரெண்டு இடத்து வர நேரம் கூகுள் பே ஃபோன்பேயில் பணம் போட்டு கூட ஜாதகம் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் பாருங்கள். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.